அடுத்து நம்முடைய திருவடிக்குடியில் சுவாமிகள் உரையாற்றுவார்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் அல்ல, இறைவனுடைய நல்லருளினாலே தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை நடத்துகிற தேச ஒற்றுமை மாநாடு அருமையான இந்த தருணத்தில் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், சான்றோர்கள், மேடையை நோக்கி அமர்ந்திருக்கிற எனது அருமை சகோதரர்கள், அத்தனை பேருக்கும் அருமையான இந்த மாலை வேளையினுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில மணித்துளிகள் மாத்திரம் உங்களோடு சிறப்புரை என்கின்ற அளவில் ஒரு சிறிய உரையை நிகழ்த்த இறைவனை வேண்டிக்கொள்கிறேன். ஏன்னா பேசணும் துவங்கும் போது உள்ள இருக்கக்கூடிய அந்த உத்வேகம் இருக்குது பாருங்க, அது கடிகாரத்தை பார்க்க மாட்டேங்குது. பின்னாடி ரெண்டு பேர் நின்றுட்டு இருந்தால் தான் தெரியுது. அதனால் அவங்களுடைய கரங்களில் ஏதாவது ஒரு ஆயுதத்தை கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன ஆயுதம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கட்டும், இல்லைன்னா ஹதீஸ்களாக இருக்கட்டும், நம்முடைய திருக்குரான் வசனங்களாக இருக்கட்டும், ஒரு ஞாபகம் எனக்கு, உங்களிடம் இருக்கக்கூடியது கனமானதோ லேசானதோ பரவாயில்ல, கையில் இருக்கிறத எடுத்துக்கொண்டு களத்துக்கு வாருங்கள் என்று சொன்னார். கையிலே இருக்கக்கூடியதை எடுத்துக்கொண்டு களத்துக்கு வாருங்கள் என்று சொன்னார். அந்த அளவில் எது ஆயுதம் என்று பேசும்போது ஐஏஎஸ் அவர்கள் சொன்னார்கள், நீண்ட ஒரு கரகோசம் கொடுங்கள் என்று சொன்னார். நான் சொல்லுகிறேன், இந்த இடத்துல அது மிகப்பெரிய ஒரு ஆயுதம், சரியா ஒலியால் எழுப்பக்கூடிய ஒரு ஆயுதம் அது. எல்லாரும் பிளாட்டினம் அப்படின்னு சொன்னா சில்வர் கலர்ல அது இருக்கும்னு நினைச்சாங்க. இன்னைக்குதான் எனக்கு தெரியுது, பிளாட்டினத்துக்கு வெள்ளை கலர்னு இன்னைக்குதான் தெரியும். இந்தியாவுக்கு இது செய்தி. ஆமா, ஈரோட்டில் வந்து பாருங்கள், பிளாட்டினத்தினுடைய கலர் வெள்ளை. சமாதானம், ஒற்றுமை, அருமையான ஒரு மாநாடு. இங்கே வந்து பாராட்டி விட்டு செல்வதா, அல்லது நம்முடைய கடமைகளை இன்னொரு முறை நினைவு கூறுவதா, அல்லது ஒற்றுமை என்கின்ற இந்த தாவர செடிக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றுவதா, இது தெரியாத ஒரு சூழலில் திக்குமுக்காடி போய் நிற்கிறோம். காரணம், இருப்பது 10 நிமிடங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த தேச ஒற்றுமை மாநாடுங்கிற எழுத்துக்களை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்யும். சமீபத்தில் ஒரு மிலாது விழாவில் பேசும்போது சொன்னேன், இந்தியாவில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய பேர் முதல் எழுத்து 4 ஆரம்பிக்குது, கடைசி எழுத்து டீல முடியுது, இது நடின்னு இருக்குது, இவருக்கு இது ஒன்று தான் சரியாக தெரியுது. ஆமாம், உலகம் முழுவதும் இன்னைக்கு நடிகனை சிறந்த நடிகனாக இருக்கிறாரு, அதனால் அவருக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குது, விளம்பர ஆசை இருக்கிறது. நல்ல எல்லாரையும் நான் வேண்டுகிறதுனா, எல்லாத்துக்கும் ஒரு நாள் உண்டு. அப்படி அவருக்கும் ஒரு நாள் வரும்போது இறைவன் அருணால அந்த ஜனாசாவை வைக்கும் போது உள்ள ஒரு கேமராவை சேர்த்து வச்சிருங்க. அந்த ஆன்மா அப்பவாதி சாந்தி அடையட்டும்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். அதனால யார் நான் இருக்கிறேன்னு இல்லையோ, அது இறைவனுக்கு தான் தெரியும். அந்த நேரத்தில் நான் இருக்கிறேன்னு இல்லையோ, திருவடிக்குடி சாமியோடைய விண்ணப்பம் இதுன்னு சொல்லி நீங்களாவது சொல்லுங்க, சரியா? ஒரு பதிவாக இருக்கட்டுமே, ஈரோட்டில் ஒரு பதிவாக இருக்கட்டும். இப்படி நான் சொன்ன உடனே ஒருத்தர் என்னை கேட்டார், சாமி நீங்கள் நியூமராலஜா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பார்த்து சொல்கிறீங்களே அப்படின்னா. இல்லைங்க, ஏன்னா இன்னொரு மீட்டிங்கில் பேசும்போது சொன்னேன், தமிழ்நாடு இப்போ ஐயா சொன்னார் தமிழகம் தமிழ்நாடுலாம் இப்போ போயிட்டுருக்கேன். நான் சொன்னேன், தமிழ்நாடுங்கிற வார்த்தை எடுத்துக்கிட்டுங்க, முதல் எழுத்து தாள் ஆரம்பிக்கிறது, கடைசி எழுத்து டூல் ஆரம்பிக்கிறது, இதுவே தடுன்னு சொல்லுது. ஒன்று அவன் சொல்லிட்டா, உலமா சபை சாமியார் எடுத்துகிட்டு இன்னொருத்தர் நியூமராலஜி சாமியார் போட்டார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இது யதார்த்தமாக அதில் இருக்கிறது, இது மூட நம்பிக்கை, அதெல்லாம் ஒன்று கண்ணில் பட்டது. இப்போ பாருங்களேன், தேச ஒற்றுமை மாநாட்டுன்னு இருக்கா, இதில் முதல் எழுத்து எடுத்துக்கிட்டுங்க, அந்த கடைசி எழுத்து எடுங்களேன், தேடுன்னு இருக்கு, ஈரோடை தேடு. 15-16 எனது அருமை சகோதரனே, நீ இந்த ஈரோட்டை தேடுன்னு எல்லாம் சொல்கிறான். பாருங்க, இன்டெரக்ட் அதுக்குள்ளேயே இருக்குது, வேறு ஒன்றும் செய்தியே சொல்ல வேண்டியதில்லை. இது போல் இந்த ஈரோடு இதுவும் அப்படி தான், இறைவனுக்கு இணை இல்லை. இந்த ஈரோட்டின் முதலத்தை கடைசி செயல்களை ஈடுன்னு வரும், இந்த மாநாட்டுக்கு ஈடு இணை இல்லை, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இது போன்ற ஒரு மாநாட்டுக்கு ஈடு இணை இல்லை. அத்தனை சகோதரர்களும் ஆனால் நீங்கள் எல்லாம் கைத்தட்டத்தை பார்க்கும்போது இன்னொரு 30 நிமிடம் பேசலான்னு தோணுது. இதை மாதிரி இக்கிட்டு வரும்னு சொல்லி தான் பின்னாடி ரெண்டு பேரும் நிப்பாட்டி வைக்கிறது சொல்லு. இப்போ சமயங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமைகளை பேசணுமே, ஒற்றுமையை பேசுறதுக்கு இந்த மேடையில் ஆள் வேணுமே. ஏன்னா எங்கே பார்த்தாலும் கலவரத்தை உண்டு பண்ணலாமான்னு அங்கே ஒரு காவி கும்பல், இந்த பக்கத்தில் ஒரு பச்சை சிகப்பு ஆளாளுக்கு கிளம்புறாங்க, ஒற்றுமையை பேசுறதுக்கு இங்கே ஆள் வேண்டும். இப்போது நம்ம ஈரோட்டில் இருக்கிறோம், அருகாமையில் திருச்செங்கோடுன்னு ஒரு தலம் இருக்குது, தேவார தலம் திருச்செங்கோடு.
அந்த உமையவளுக்கு இறைவன் தன்னுடைய உடம்புல பாதி கொடுத்து 50% ஒதுக்கீடு, 33 இல்ல 50% ஒதுக்கீடு கொடுத்த ஒரு இடம் இந்த திருச்செங்கோடு. இது ஒரு தலம். இங்க திருஞான சம்பந்த பெருமான் வரலாறுல வரும்போது, ஞான சம்பந்தர் இங்க வரும்போது அடியார் பெருமக்களுக்கு குளிர் சுரம், ஒரு விசஜுரம் வந்தது. இங்க வந்து பதிகம்பாடி அந்த இறைவனுடைய அருளால சுரத்து நீக்கினார் ஒரு வரலாறு இருக்கு. அப்படியே அதிசயம் எடுத்து பார்க்கிறேன், மதீனால அபுபக்கர் அவர்கள் உள்ளிட்ட சகபாக்களுக்கு விசஜுரம் வந்தபோது அவருடைய மகள் போய், அபுபக்கர் அவருடைய மகள் போய் நபிகள் நாயகம் அவர்கிட்ட சொல்றாங்க, அவங்களுக்கு குளிர்ஜுரம் வந்திருக்குது, விசஜுரம் இருக்குதுன்னு. நபிகள் நாயகம் இறைவன் துவா கேட்டாங்களா, இந்த விசஜுரத்தை இந்த எல்லையை விட்டு ஓட்டி விடு அப்படின்னு. இந்த காலகட்டத்தில் இந்த இடத்திலிருந்து நாமும் வேண்டுகிறோம், கொரோனா இங்கே இந்த கொச்சம் இருக்கக்கூடிய அதை கூட இந்த எல்லையை விட்டு ஓட்டி விடு என்று நாம் இறைவனிடம் விண்ணப்ப கடமைப்பட்டோம். அந்த அடிப்படையில் உலக மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும், பரஸ்பரம் இப்ப பேசுறது மாதிரி எல்லாம் மை 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 பற்றி பேசினோம், ஒற்றுமை ஒற்றுமை ஒற்றுமை. எனக்கு ஒரு மை தோணுது, இந்த உலமாக்கள் கையில் இருக்கக்கூடிய எழுதுகோளில் இருக்கிற இந்த மை இருக்குதே, அது சாதாரண மை இல்லை, இந்த மார்க்கத்துக்காக உயிர் தியாகம் செய்தவருடைய ரத்தத்திற்கு சமமானது என்கின்ற ஒரு வாசகத்தை நான் படித்திருக்கேன். அந்த மையையும் நான் இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா இன்ன 2024 நம்ம கையில் ஒரு மை வைக்க போறாங்க, ஞாபகம் நாம அந்த மையை வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு மை வைக்க போறோம் பாருங்க, அதுக்கப்புறம் அவங்க எழுந்திருக்கவே கூடாது. இனிமேல் இங்க பிரிவினைவாதம் பேசுவதற்கு யாரும் இருக்கக்கூடாது. இந்தியாவில் பேச்சின் வந்தால் அது ஒற்றுமைதான் என்று இருக்க வேண்டும். இந்த தேச ஒற்றுமை மாநாடு என்று இருக்குது, அந்த ஒற்றுமை இல்லாம போனாலும் ஒற்றுமை ஒற்றுமைன்னு பேச வேண்டி இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஒற்றுமையாக இருந்தால் யாரு பேச வேண்டும் ஒற்றுமை, எங்க பேசினாலும் அது ஒற்றுமையாக இருக்குமா இல்லையா என்று கேள்வியை வைத்து. இந்த தமிழ்நாடு அப்படின்னு வரும்போது நான் ஒரு விஷயம் சொன்னேன் சமீபத்தில், எதுவாக இருந்தாலும் இவங்களுக்கு இந்த புராணம் கோயில் அப்படி சொன்னால் தான் புரியும். நான் இப்போ சமீபத்தில் திட்டக்குடின்னு ஒரு தலத்துக்கு போயிட்டு பக்கத்தில் திருவட்டத்துறைன்னு இருக்குது, அதுவும் தேவார பாடப்பட்டதில் இன்னைக்கு காலையில் வழிபாடு பண்ணிட்டு வரேன். அந்த கோயிலுடைய பின்னால் ஒரு 3 சிவலிங்கம் இருக்குது. அந்த சிவலிங்கத்துக்கு என்ன பேருன்னா சேரலிங்கம், சோழலிங்கம், பாண்டியலிங்கம் அப்படின்னு இருந்தது. இதை பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு, வழக்கமாக நம்ம முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதி உண்டு, அதே போல் ஒரு கடிதத்தை எழுதி வச்சுட்டேன். அங்கே சேரலிங்கம், சோழலிங்கம், பாண்டியலிங்கம்னு இருக்குது, இது மூணும் ஒன்று சேர்த்து தமிழ்நாடு நாதர்னு ஒரு பேர் வச்சுருங்கன்னு சொன்னேன். ஒரு வேலை முடிஞ்சு போயிடும். ஏன்னா இவங்களுக்கு இந்த வரலாற்று பதிவு இருக்குதா, கல்வெட்டு இருக்குதா, கோவில் தகவல் இருக்குதா தான் தேடுறாங்க, இந்த இருக்குது பாரு தமிழ்நாடுன்னு சொல்லி அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் தேசம் இது, தமிழ்நாடுன்னு சொல்லுவேன், தமிழகன்னு சொன்னவேன், முதல்ல நான் தோங்கின மாதிரி தென்னாடுன்னு சொல்லுவேன், தென்னகன்னு சொல்லுவேன், தெய்வ சேக்கலா சொல்லிட்டு போனார், தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு போனார், இருந்தமிழ் நாடு உற்ற இடர் நீக்கின்னு சொன்னார். அப்படி எல்லா இடங்களும் இந்த பதிவு இருக்குது. இப்போ என்னன்னா இப்போ பேசும்போது கூட மேடையில் சொன்னாங்க தமிழகம்னு சொன்னாங்க, சொல்லிட்டோம், எங்களுடைய விருப்பம். நான் தேவைன்னா தமிழ்நாடுன்னு சொல்லுவேன், தமிழகம்னு சொல்லுவேன், தென்னாடுன்னு சொல்லுவேன். நீ யார் இங்கே வந்து சொல்றதுக்கு என்பதுதான் இங்கே கேள்வி. எங்களுக்கு என்ன விருப்பம் நாங்கள் சொல்லுவோம். அதுலேயும் தமிழ்நாடு உலமா சபை பாருங்களேன், இன்னொரு சில பத்திரிகையில் தமிழ்நாடு மாநில உலமா சபைன்னு தெளிவாக இருக்கு, சில இடத்துல தமிழ்நாடு உலமா சபைன்னு இருக்கு. நான் கூட யோசனை பண்ணேன், ரொம்ப தெளிவாக கொடுத்து, ஏன்னா தமிழ்நாடுன்னு போட்ட உடனே வெளியிலேருந்து பார்க்குறவங்க தமிழ் ஸ்டேட்டுங்கிறதுக்கு பதிலாக கண்ட்ரின்னு எழுதிட்டான்னு வச்சுப்போம், பிரச்சனை ஆகிடும். அதனால தமிழ்நாடு மாநில உலமா சபைன்னு வச்சுருக்காங்க போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன். அந்த வகையில் தமிழ்நாடுங்கிற பேர் இந்த மாநாட்டினுடைய நிர்வாகம் தாங்கி இருக்குது பாருங்க, அதற்கே முதல்ல ஒரு நன்றி செலுத்த கடமைப்பட்டுக்கிறோம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக தமிழ்நாடு உலமாக்கள் சபைக்கு நம்முடைய நன்றி. இன்னொரு விண்ணப்பத்தை மட்டும் சொல்லி நிறைவு பண்ணுறேன். இந்த தமிழ்நாடு சர்ச்சை வந்தப்போ இதுக்கு முன்னாடியும் நம்ம ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம், தலைவர் அவர்களுக்கு தெரியும், இந்த ஒற்றுமைக்கான ஒரு வாசகம் தமிழகத்தில் நிறைய இருக்குது. அதாவது யாதும் ஊரே யாவரும் கேளீர், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இப்படி நிறைய வாசகம் இருக்குது. ஆனால் இதுக்கு டெஃபினேஷன் தேவை இருக்குது, விளக்கம் கொடுக்க வேண்டிய இருக்குது. அப்போ விளக்கமே இல்லாமல் தெரியக்கூடிய ஒரு வாசகம், எல்லா தரப்பும் ஏற்றுக்கொண்ட ஒரு வாசகம், சொல்லப்போனால் இன்றைக்கி ஆளுங்கட்சியும் ஏற்றுக்கொண்ட ஒரு வாசகம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். நீ உனக்கு இந்த லோகோ தானே எடுத்து, நீ தமிழ்நாடுங்கிற லோகோவை தானே எடுத்துகிட்டு இந்திய லோகோவை போடுறதுன்னு நினச்சிங்க. ஒன்று சொல்லவா, தமிழக முதல்வர், தமிழ்நாடு முதல்வருக்கு என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள், இந்த மாநிலத்தினுடைய இலச்சினை முத்திரை இருக்குதுல்ல, அதை மாற்றி அமைக்கிற உரிமை மாநில அரசுக்கு உண்டு என்று நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற இந்த வாசகத்தை தமிழ்நாடுனுடைய இலச்சினை அந்த முத்திரைக்குள்ளாக நாம் கொண்டு வந்து ஒட்டுமொத்த இந்திய தேசத்துக்கு ஒரு பதிலை சொல்லுவோம், நாங்கள் எல்லாரும் ஒருதாய் பிள்ளைகள் என்பதை சொல்லுவோம் என்று தமிழக முதல்வருக்கு இந்த மேடை மூலமாக ஒரு கோரிக்கையை வைத்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த அளவிலே விடைபெறுகிறேன். திருச்சி சம்பந்தம் வெற்றி வேல்முருகன் கருவோம்.